ஒரு கோடி வருஷத்துக்கு எத்தனை முட்டை போடும், எந்த கிழமையில அதிகமா கார் ஆக்சிடென்ட் நடக்குது, உலகத்திலேயே அதிகமா எல்லாராலையும் பாடப்பட்ட பாட்டு எது, இது மாதிரி வேற லெவல்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்ன ரெண்டு விஷயம், லைக் பண்ணலாம், லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தயவு செய்து இதை செய்திகள் கண்மணியில் ஆரம்பிக்கலாமாடா. ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு 10 தடவை சிரிக்கிறாராம். இதில் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பாடு கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா எப்படியாவது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சிரிக்காம கூட இருந்துடலாம். பட் சிரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கொக்கோ கோலாவை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற நாடு ஐஸ்லாந்து. ஏன்னா ஐஸ்லாந்து மக்களுக்கு கொக்கோ கோலா அப்படின்றது டீ காஃபி மாதிரியாங்க ஐஸ், அடிக்கடி வாங்கி வாங்கி குடிப்பாங்களாம். மனிதனுடைய தொடையில் இருக்கிற எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டை விட செம்ம ஸ்ட்ராங்காக. ஸோ அதனால தான் நம்ம எங்கேனா போய் அடிப்பட்டால் கூட தொடையில் அதிகமாக பாதிக்காது, கால் நரம்போ எல்லாம் வந்து மூட்டும் பாதிக்கும், பட் தொடையில் இருக்கிற எலும்புக்கு அவ்வளோ பவர் இருக்குது. வீட்டுக்கு யாரா புதுசாக வந்தாலும் சரி, இல்லை நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், போஸ்ட்மேனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, காரிங் பெல் இருந்தது தான், டோர் பெல் இருந்தால் அதை ப்ரெஸ் பண்ணி தான் உள்ளே வருவாங்க சரியா. ஏய் கம்மன் இருங்க பதவி செஞ்சு. அந்த டோர் பெல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுமா, 1831 அமெரிக்கன் சயின்டிஸ்டான ஜோசப் என்ட்ரி அப்படின்றவர் தான் டோர் பெல்ல கண்டுபிடிச்சாராம். நம்ம வாய்க்குள்ளே இருந்தால் அது உண்மைன்னு சொல்லுவோம், துப்பிட்டா எச்சன்னு சொல்லுவோம், கரெக்டாக அந்த மாதிரி வாய்க்குள்ளே ஒரு நாளைக்கு 1 லிட்டர் உண்மைன்னு சொல்லுக்கு தான். அது எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜீர்ணமாவத்துக்கு தான். நாம் எங்கே சரியாக மென்னே சாப்பிட மாட்டோம், நமக்கு எப்போல்லாம் தாகம் அதிகமாக இருக்கும், வெயிலில் நடக்கும்போதோ இல்லை ஒரு விளையாடும் போது, அப்போ இல்லாம் ஹீட்டில் ரொம்ப நேரம் இருக்கும்போது, இல்லை ரொம்ப நேரம் பேசினா தாகம் இருக்கும் இல்லையா. பட் இதில் உண்மையான விஷயம் என்னன்னு தெரியுமா, நம்ம உடம்புல 100% தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு 100% வச்சுக்கோங்களேன், அதிலிருந்து 1% தண்ணி குறைஞ்சா நமக்கு தாகத்துக்குமா. ஆமாம் அதான் உண்மை, ஆனால் எல்லாராலையுமே வந்து ஃபுல் டைமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க முடியாது, நான் அதை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து தாகம் இருக்குது அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து 1% தண்ணி குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். நாம எதாவது ஸ்பைஸி சாப்பிடும் போதோ இல்லை அதிகமாக பேசும்போதோ விக்கல் வரும், ஹிக்கப்ஸ் வரும், கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக 5 நிமிஷம் வரைக்கும் நீடிக்குமா, அதாவது 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அது வந்து நீடிக்க சான்ஸ் இருக்கா. அதே மாதிரி ஹிக்கப்ஸ் வரும்போது நிறைய பேர் வந்து தண்ணி போட்டு மடங்கு 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 குடிப்போம் இல்லை, அந்த மாதிரி அதை நிறைய குடிக்கூடாதா, மூச்சு இஸ்து வேணுமா, நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கும் போது அது இன்னும் அதிகமாக சான்ஸ் இருக்கான். ஸோ புரிஞ்சுக்கோங்க மக்களே, தண்ணி குடிக்கலாம், ரொம்ப குடிக்கூடாது, பொறுமையாக மூச்சை வந்து இஸ்து இஸ்து விடுங்க ஓகே. இப்போலாம் இங்கிலீஷில் நமக்கு எதுனா ஒரு விஷயம் தெரியலனா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஃபோனில் போயிட்டு கூகுள் போய் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்ன நம்ம என்ன பண்ணோம், டிக்ஷனரி எடுத்து கையில் வச்சுன்னு சுற்றி இருப்போம். இந்த டிக்ஷனரி ஃபஸ்ட்டு எப்போ தெரியுமா உருவாக்கப்பட்டுச்சு, சாமியல் ஜான்சன் அப்படின்றவரால் தான் 1775 முதல் தடவையாக டிக்ஷனரி உருவாக்கப்பட்டதான். யூஎஸ்ஓடைய ஃப்ளாக் பார்த்துருப்போம், அதாவது அந்த 50 ஸ்டார்ஸ் இருக்கும், அந்த 50 ஸ்டார்ஸ் வந்து எதை குறிக்குதுன்னா அந்த நாட்டில் இருக்கிற 50 மாநிலங்களை குறிக்கிறதாம். நம்ம வந்து ஃபேமஸான ஒரு டீ ஷாப்லாம் போய் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, டீ குடிக்கிறதுக்கு வந்து பால் கொடுத்துட்டு ஒரு பேக் கொடுப்பாங்க, அதாவது அந்த டீ பேக் கொடுப்பாங்க, அதை போட்டு நல்லா வந்து நம்ம டிப் பண்ணி குடிப்போம்ல. அந்த டீ பேக் எப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, 1908 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டீ பேக் வந்து கண்டுபிடிச்சாங்களாம். நம்ம பாடியில் ரொம்ப வேகமாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிற மசில் எதுவும் தெரியுமா, கையோ காலில் இருக்கிற மசில்லாம் கிடையாது, நம்ம கண்ணில் இருக்கிற மசில் தான். ஏன்னா நம்ம கண்ணு பார்த்தீங்கன்னா இப்படி அங்கங்கே போகும்போதுலாம் வேகமாக அப்படியே ஆக்டிவாட்டியாக இருக்குமா, செம்ம ஆக்டிவாக இருக்கிற மசில் நம்ம கண்ணுக்குள்ள தான் இருக்கு. என் கண்ணு வேணும் கட்டியாமே முர்றா கதுவ முர்றா. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஸோ சேவ் ஆக்சிஜன், மரங்களை நடுங்கள்னு சொல்லிட்டுருக்கோம் இல்லையா. நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற ஒரு 100% ஆக்சிஜன் வச்சுக்கோங்களேன், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் 25% ஆஃப் ஆக்சிஜன், 25% ஆக்சிஜன் வந்து நம்ம மூளைக்கு தான் போதும், அதனால தான் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்துருப்போம், படிச்சிருப்போம், ஆக்சிஜன்லாம் மயக்கம் போட்டு விந்துருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப தேவை, ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் ரத்த ஓட்டம் வந்து வேகமாக இருக்கும், அப்படி வேகமாக இருந்தால் தான் மூளை ஆக்டிவாக இருக்கும், ஏன்னா மூளை காரணங்க காத்து பத்தாது, ஸோ ரத்தம் ஓடாது, இதான் முக்கியமான ரீசன் ஓகே. நாமளே பார்த்துருப்போம் கண் மூலமாக, நம்ம கையில் ஒரு ஈ வந்து உட்காந்தே இருக்கும், டக்குன்னு தூக்குவோம், அப்படி ரிவர்ஸில் பார்க்கும். அது என்ன முக்கியமான காரணம்னா நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிட்ட அடிக்கிறான்னா நம்ம பதிலுக்கு அடிக்கிறோம், ஒரு நாய் துரத்துனா நம்ம முன்னால் ஓடுறோம், அது மாதிரி ஈகளுக்கு பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று தாக்கம் வந்தால் ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண வந்தாலும் பின்னால் போகணும்னு சொல்கிற மாதிரி அதுக்கு வந்து ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் ஈக்கள் வந்து எப்பவுமே எஸ்கேப் ஆகிறதுக்கு பேக் வேர்டில் போகுமா. நம்ம நைட்டு தூங்கினே இருப்போம், டக்குன்னு கொசு கடிக்கும், பட்டுன்னு வச்சுருவோம், கரெக்டு. ஆனால் நம்ம அடிக்கிற எல்லா கொசுமே பெண் கொசு தான், ஏன்னா பெண் கொசுக்கள் மட்டும்தான் கடித்து ரத்தம் உரியுமா. ஆனால் நீங்கள் எத்தனை பெண்களை சமைச்சிக்கிறீங்க, இது இவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா, மனசே கஷ்டமாக இருக்குது, கரெக்ட்.
இந்த மெகாபைட் ஜிகாபைட் சொல்றாங்களே எனக்கு அதெல்லாம் ஃபன்னா இருக்கும். இந்த ஜிகாபைட் தான் ஜிகாபைட் மெகாபைட் அப்படின என்ன யோசிச்சிருப்பேன். ஆனா ஒரு ஜிகா இயர்னா என்ன தெரியுமா? அது எனக்கு என்னன்னு எப்படி சொல்றேன்னு தெரியல. கீழே போடுறேன், நீங்களே அதை கவுண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு ஜிகா இயர்னா இத்தனை இயர்ஸ். அத்தாடி முள்ளம்பன்றி, அதாவது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அவ்வளோ அரிது கண்ணால் பார்த்துருக்க முடியாது முள்ளம்பன்றியை. அந்த முள்ளம்பன்றியோட முதுகில் பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும், குட்டி 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 முள் முள்ளாக இருக்கும். அதில் மொத்தம் 30,000 முள் இருக்கும், அதாவது 30,000 கூர் முனைகள் இருக்குதான் அந்த முள்ளம்பன்றியோட முதுகில். பார்த்துங்க மக்களே, தயவு செஞ்சு போயிட்டு ஆசையாக அதை பெட்டணி மேலே வளர்க்கலாம் மட்டும் வாங்கி யாரும் வச்சிடாதீங்க, அப்புறம் கை ஃபுல்லாக ஓட்டே தான். த மோஸ்ட் சங் சாங் எதுன்னு தெரியுமா? அதாவது உலகத்தில் அதிகமாக எல்லாராலும் பாடப்பட்ட ஒரு பாடல். ஹாப்பி பர்த்டே டு யூ, அந்த கேக் எனக்கு கொடுத்துருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, அந்த கிஃப்ட் எல்லாம் இருக்க போலையே. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. காகித பணத்தை முதல் தடவை பயன்படுத்துற நாடு எது தெரியுமா? சைனா தான். எஸ், சைனா தான் பாத்தீங்கன்னா காயினா இருக்க காயின்ஸா இருந்த அந்த பணம் அப்படின்ற விஷயத்த வந்து ரூபா நோட்டா, அதாவது பேப்பரா மாத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உலகத்துக்கான ஒரு தட்டுப்பாடு வந்திருக்கு. சோ இது ஏன் வந்து பேப்பரா மாத்தக்கூடாதுன்னு சொல்லி பேப்பரா மாத்திருக்காங்க. அது இப்ப உலகம் ஃபுல்லா பரவி இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க கைஸ். நம்ம ஊர்ல எப்படி வந்து இங்க தெரு தெரு டீ கடை காஃபி கடை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி அமெரிக்கால பாத்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து செம்ம ஃபேமஸா. நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு அமெரிக்கர்கள் $10 million செலவு பண்றாங்களாம். எதுக்காக? இந்த பொட்டேட்டோ சிப்ஸுக்காக. அப்ப அங்க போயிட்டு தெருல ஒரு கடைப்படா வாய்ந்து காமிச்சிடலாம் போலயே. இப்போ பொதுவாகவே நம்ம வந்து ஏன் வெயிட் போடுறது, ஏன் வெயிட் போடுறதுன்னு பார்க்குறோம். எல்லோரும் வந்து வெயிட் லாஸ்ஸாக பண்ண பார்க்குறோம். நானும் அப்படி ட்ரை பண்ணிருக்கேன், ஆனால் முடிய மாட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம் ஏன் வெயிட் போடுறோம் அப்படின்னா, முக்கியமாக வெயிட் ஏறவங்க எல்லாருமே அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைனா முன்னாள் நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஸோ நைட்டில் தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக உடம்பு வெயிட் போடும். அதுக்கு முக்கியமான காரணம் சொல்லிடுறேன், நைட் நம்ம தூங்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எதுவுமே அந்த அளவுக்கு ஜீரணம் ஆகாது இல்லையா. ஸோ மறுநாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா தூங்க ஆரம்பிப்போம், அதிகமாக பசிக்கும் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அளவுக்கு மீறி சாப்பிட ஆரம்பிப்போம். அதே மாதிரி நைட் தூங்கலாம் மறுநாள் நிறைய கோபம் வருமா, அந்த கோபத்து பிரஷர் வந்து பார்த்தீங்க பாடி வெயிட்டும் ரைஸ் ஆகுமா. நீங்க வந்து குண்டா ஆகக்கூடாது, நீங்க வந்து உங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா நைட்ல தூங்காதீங்க. சி, பண்ணுறதே வருது பிறனுக்கு. நீங்கள் வந்து குண்டாகக்கூடாது, இங்கே ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நைட்டு தூங்குங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு பார்த்து தூங்குங்க. ஓகே, நம்ம ஊரில் தர்பூசணி எப்படி இருக்கும், குண்டு குண்டா வட்ட வட்டமாக இந்த கோல வடிவத்தில் இருக்கும் கரெக்டாக. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா தர்பூசணி வந்து கட்ட கட்டமாக இருக்குமா, பாக்ஸ் பாக்ஸாக இருக்குமா. நான் போட போகிற பாருங்க, அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து யாராலும் தூக்கிட்டு போகலாம், ஈஸியாக கட் பண்ணலாம். அப்புறம் அந்த வெயிட் ஒரு தர்பூசணி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்குன்ற மாதிரி கேஜை வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லலாமா. அதை விட முக்கியமான விஷயம் டிரான்ஸ்போர்டேஷன் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக பாக்ஸ் பாக்ஸாக வந்து நம்ம வந்து அடுக்கி கொண்டு போகலாம். ரொம்ப சூப்பராக திங்க் பண்ணி பாக்ஸ் பாக்ஸாக அதை வந்து வளர்க்குறாங்களாம். இது சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாமே கோமாளி படம் பார்த்துருப்போம். ஜெயம் ரவி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோமாவுக்கு போயிடுவாரு, ரொம்ப நாள் கழிச்சு ஏந்து வருவார். ஆனால் இந்த உலகத்திலேயே கோமாவிலேயே வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மனுஷன் யாருன்னு தெரியுமா? அதுவும் ஒரு கோமாவில் எத்தனை வருஷம் இருந்தாருன்னு தெரியுமா? கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. எலைன் எஸ்போசிட்டோ அப்படின்றவர் 37 வருஷம் 111 நாட்கள் கோமாவில் இருந்தாராம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே அதிகமாக கோமாவில் இருந்த டேன்ஸ் சொல்கிறாங்க. ஒரு கோழி, சராசரியா ஒரு கோழி வருஷத்துக்கு 228 முட்டை போடுமா? அப்பா, நம்பமுல்ல, பட் அதான் உண்மை. கார் ஆக்சிடென்ட் எந்த கிழமையில அதிகமாக நடக்குது? ஏண்டா கார் ஆக்சிடென்ட் எப்போலாம் நடக்கலாம் அது சொல்ல முடியாது. இதெல்லாம் நீ என்ன கிழமை வர சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் இதை வந்து ரொம்ப தேடி பார்த்தேன். அதிகமாக கார் ஆக்சிடென்ட் வந்து சனிக்கிழமை தான் நடக்குதான், சாட்டர்டே தான் நடக்குதான். சனிக்கிழமை ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க காரில். ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபேக்ட்ஸ் அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கலெக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட வரேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஆகாஷ். மறக்காம இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயா, ப்ளீஸ் யா, ப்ளீஸ். ஓகேவா? அதே மாதிரி வழக்கம் போல 5K லைக்ஸ் ஆகட்டு, ஏன்னா 5K ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறமா 10K போகலாம், முதல்ல 5K தொட முடியல. ஸோ 5K லைக்ஸ் பண்ணுங்க. 5K லைக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோ போடுறேன். லாஸ்ட் வீடியோக்கு வரல, இப்போ பரவாயில்ல போட்டேன், என்ன பண்றது, போட்டு தான் ஆகணும். ஓகே கைஸ், டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சேர்ஸ், பாய்.